இனமான காவலர், சமூக நீதி காவலர், மருத்துவர் ஐயா, எங்கள் ஆறுயிர் அம்மா உள்ளிட்ட அவையோருக்கு என் பணிவான வணக்கங்கள். எங்கள் தலைவர் தியாக செம்மல் GKM அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு முதலில் நினைவுக்கு வருவது நல்லா இருக்கீங்களா அம்மா என்று அன்புடன் விசாரிக்கும் அந்த சிரித்த முகம்தான். என்னை மட்டுமல்ல, என் மகள்களையும் அதே வாஞ்சையோடு தான் விசாரிப்பார். ஒவ்வொரு முறையும் அப்பா நலமா என்று என் தந்தை பற்றி நலம் விசாரிக்காமல் இருக்கவே மாட்டார். அவரை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கம்மா என்று ஒவ்வொரு முறையும் நெகிழ்ச்சியுடன் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு பாசமான தலைவர் தான் எங்கள் தலைவர். ஒருவரையும் விட்டு கொடுக்க மாட்டார் எங்கள் தலைவர். மேடையில் உட்கார்ந்திருக்கும் அனைவர் பெயரையும் மறக்காமல் சொல்வார். நாம் பேசும்போது மறந்து விட்டாலும் துண்டு சீட்டு கொடுத்து அனுப்புவார். அந்த சீட்டில் நாம் தவறுதலாக மறந்து போய் விடுபட்ட நபரின் பெயர் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனித்து யாருடைய மனமும் புண்படாமல் மனம் கோணாமல் நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பார் எங்கள் தலைவர். நான் அவரிடம் இரண்டு விஷயங்களுக்காக மட்டுமே தொலைபேசியில் அழைத்து தொந்தரவு செய்வேன். மக்கள் தொலைக்காட்சி ஆண்டு கூட்டத்தில் தலைவர் அவர்கள் நடுநாயகமாக அமர்ந்து நடத்தி கொடுத்தால்தான் எங்களுக்கு நிம்மதி. அதே போல மலேசியாவாக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, மக்கள் தொலைக்காட்சிக்காக நேரிலேயே சென்று சந்தித்து பேசிவிட்டு வருவார் தலைவர் அவர்கள். அதே போல பசுமை தாயகம் நிகழ்ச்சிகளில் சென்னையில் நான் கலந்து கொண்டால் மற்ற எல்லா மாவட்ட தலைநகரிலும் தலைவர் அவர்கள் தலைமையில் தான் பசுமை தாயக நிகழ்ச்சிகள் நடைபெறும். பசுமை தாயகம் பொறுப்பாளர்களுக்கு தலைவர் கலந்து கொண்டு சிறப்பித்தார் என்று சொல்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவார்கள். எனக்கும் நிம்மதியாக பெருமையாக இருக்கும். நாம் செல்ல முடியவில்லை என்றாலும் தன்னுடைய வேலை பளுவில் நடுவில் கூட பசுமை தாயகம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பு செய்து தொண்டர்களுக்கு உற்சாகமூட்டும் அன்பு தலைவர் தியாக செம்மல் அவர்கள். பசுமை தாயகம் சார்பாகவும் மக்கள் தொலைக்காட்சி சார்பாகவும் இந்த நேரத்தில் அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றிலிருந்து இன்று வரை தாய் வீட்டு சீதனம் போல் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் தலைவர் அவர்கள் இல்லத்திலிருந்து எனக்கும் என் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் பட்டு புடவை, பட்டு வேட்டி சட்டை, பட்டு பாவாடை சட்டை என புத்தாடைகளும் சீர் பலகாரங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை கூட விடுபட்டதில்லை. இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட பண்டிகைக்கு 3 நாட்களுக்கு முன்னரே சீர் பலகாரங்கள் எனக்கு வந்துவிட்டது. இந்த வழக்கத்தை அவர் மறந்ததே இல்லை. நம்மை நினைவு வைத்து கொள்ள நம் தாய் தந்தை போல இன்னும் ஒரு சிலர் இருப்பதே நம் பாக்கியம்தான். நன்றி தலைவர் அவர்களே. இதற்கெல்லாம் நன்றி என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. நாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டியதுதான். இன்றைக்குதான் நான் அவரை தலைவர் தலைவர் என்று சொல்கின்றேன். ஆனால் அவரை எப்பொழுதுமே நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன். ஏனென்றால் அவரை கட்சி தலைவராக நான் பார்த்ததே இல்லை. எங்க வீட்டு பெரியவராக தான் நாங்கள் அவரை பார்க்குறோம். அதனால எப்பயுமே நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன். மருத்துவர் ஐயா இல்லை திருமணங்களில் அவர் தலைமையிலோ இல்லாது அவர் முன்னிலையிலோ தான் வீட்டு திருமணங்கள் நடைபெறும். அது உங்களுக்கே தெரியும், பத்திரிகையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் அவர் எங்கள் வீட்டு பெரியவர், குடும்ப உறுப்பினர் தான். அந்த மரியாதையோடு தான் என்றைக்கும் எப்பவுமே நாங்கள் அவர்கிட்ட பழகுவோம். தலைவர் அவர்கள் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் ஆரோக்கியமாக உடல் நலத்தோடு இருந்து இந்த சமுதாய பணி மற்றும் மக்கள் பணியை ஆற்ற வேண்டும். எங்களுக்கெல்லாம் ஓய்வறியா உழைப்பாளி அவருடைய உழைப்பின் மூலம்தான் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து நாம் எப்படி உழைக்க வேண்டும், ஐயா கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறோம். அப்படிதான் ஆசைப்படுகிறோம். அதனால் என்னுடைய வேண்டுகோள் ஒன்றுதான். அங்கிள், நீங்க உங்க உடல் நலத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு உங்கள் புன்னகை முகத்தோடு எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.